அஜித்தோட போன படம் கொஞ்சம் ஃப்ளாப்ங்க மாதிரி சொன்னாங்க. வலிமை ஹிட் இல்லைன்னு யார் சொன்னது? 66 தவிர 67 தான். பொங்கல் துணிவு வந்து இதோட அஜித்துக்கு இது கடைசி படம் சொல்றாங்க. சத்தியமா ரெண்டு படத்துக்கு இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ விஜயம் பிடிக்காது அஜித் பிடிக்காதா? அப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் விட அஜித் பிடிக்கும், ஏன்னா அவர் பேசிக்கலி ஒரு ரைடர். இருந்தாலும் நான் மோஸ்ட்லி படம் பார்க்க மாட்டேன். அப்போ சினிமாவே பிடிக்காதுன்றீங்களா? என்டர்டைன்மெண்ட், டைம் பாஸ், அவ்வளோ. எந்த படத்துக்கு மக்கள் வெயிட் பண்ணுறாங்கன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேத்துக்குமே சேம் தான். பட் இருந்தாலும் அஜித்தோட போன படம் கொஞ்சம் ஃப்ளாப்புங்க மாதிரி சொன்னாங்க. இந்த டைம் அவர் கொஞ்சம் அடிக்கும்னு நினைக்கிறேன். தலை வெறிய அப்போ விஜய் படத்துக்கு போக மாட்டீங்களா? விஜய் படத்துக்கு போக மாட்டேன்னா சொல்ல முடியாது. ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போவேன். இருந்தாலும் தலை தான் ஃபஸ்ட்டு முக்கியம். படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அடுத்த மங்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. வலிமை படம் வந்தப்ப ரசிகர்கள் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை படம் பார்த்ததுல. அதாவது நினச்ச அளவு ஹிட்டு கொடுக்கலன்னு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. வலிமை ஹிட் இல்லைன்னு யார் சொன்னது? இல்லை அப்படி தான் சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வலிமை மெகா ஹிட்டு தான் அது. ஆனால் இருந்தாலும் அந்த ஸ்டண்ட்டை தவிர்த்து படத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. முக்கியமான ஸ்டண்ட்டை தான் பார்க்குறீங்க நீங்கள். அதில் எவ்வளோ முக்கியமான விசேஷம் நிகழ்ச்சிகளாக காட்சிகளாக இருக்குது அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸ்டண்ட்டை மட்டும் பார்க்காதீங்க. ஒரு நடிகர் வந்து இவ்வளோ இந்த வயசில் 50 வயசில் ஸ்டண்ட் பண்ணுறாருன்னா அவரை என்கரேஜ் தான் பண்ணணும். தவிர வந்து அவமானப்படுத்தக்கூடாது. அதனால தான் நாங்கள் இன்னும் தலை ரசிகராகவே இருக்கோம். நான் ஒரு தளபதி ஃபேனு. அது இல்லாமல் 66 வரையா? ஆமாம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் நல்லா ஃபைட் சீன் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப மாசாக இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக ஃபேமிலியோட தான். ஆமாம், மாசாக தான் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. எப்படியோ ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ஃபேன்ஸு கொஞ்சம் வந்து ஃபேன்ஸ் எல்லாமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ரெண்டுமே கிட்ட ஆகட்டும். இருந்தாலும் மெகா கிட்டு துணிவு தான். என்னதான் இருந்தாலும் தலையை விட்டு கொடுக்க மாட்டேன். தலையை விட்டு கொடுக்க மாட்டேன்ல. தலையை எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். மதுரையில் மட்டும் இல்லை, எங்கள் வீட்லேயும் தலை தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஏதோ விஜயவே பாட போகிறேன்ற மாதிரி தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சாங் எப்படி பண்ணுறது? வேற லெவலில் தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்துருவோம், விஜய் படி பார்த்துருப்போம். வேற லெவலில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலையும் இருக்கும். நினைக்கிறோம் வேற லெவல் தான் இருக்கணும். அப்போ பொங்கல் அப்போ தலை தளபதி தான் இறங்க போகிறாங்க அப்படி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விஜய் பீட் பண்ணிடுவாரா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ன ப்ரோ ஒரு மாதிரி டவுட்டாக சொல்கிறீங்க? ஏற்கனவே வலிமை வேறு வந்துச்சு. அது கொஞ்சம் குள்ள ஃப்ளாப் தான். இப்போ இது வேற என்ன துணிவு, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. லுக்கே பார்த்துருப்பீங்க அஜித் லுக். அது கொஞ்சம் நல்லா தரமாக இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே கொஞ்சம் நல்லா தான் ஓடும். ஏற்கனவே ஒரு தடவை ஜில்லா வீரம் வேறு வந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா ரெண்டுமே நல்லா ஓடிச்சு. அப்புறம் இப்போ தான் தலை தளபதி கடைசியாக. இப்போ தலை இது தளபதி படம் வாரிசும் தலை படம் துணிவும் வருது. ரெண்டு படமே நல்லா ஓடும் தான் நினைக்கிறோம். இல்லை ரெண்டு படம் நல்லா ஓடணும்னு நம்ம சும்மா சொன்னாலும் யார் வசூல் அள்ளுவாங்கன்னு ஒரு இது இருக்குல்ல. தளபதி அப்போ தலைக்கு வசூல் அவ்வளோ வராதா? இல்லை 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 ப்ரோ, அப்படி இல்லை ப்ரோ. வரும் கொஞ்சம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா தளபதி கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம 67 வர 67 தான். ஆமாம், லோகேஷ் கனகராஜ் அதுக்கு தான் வெயிட்டிங்கு. தரம் எப்படா வரும்? அப்டேட் எப்போ தான் விடுவாங்க அப்படின்ட்டு. லோகேஷ் ப்ரோ அப்டேட் ப்ரோ, ப்ளீஸ் அப்டேட். நம்ம எப்பவுமே தளபதி தான், தளபதி படத்துக்கு தான் வெயிட்டிங்கு. துணிவு வந்து இதோட அஜித்துக்கு இது கடைசி படம் சொல்கிறாங்க. இது கடைசி படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே வாரிசு படத்துக்கு தான் வெயிட்டிங்கு. அதான் மெயின், அதான் சொல்கிறாங்க. இது அஜித்துக்கு இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே ஆமாம் விஜய் படத்துக்கு வெயிட்டிங், வாரிசு படத்துக்கு தான் வெயிட்டிங்கு. அது டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாட்டு எல்லாமே லீக் ஆகுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. விஜய் படத்தை நாங்கள் வெயிட்டிங் எல்லாருமே. அப்போ துணிவு படத்துக்கு போக மாட்டீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். துணிவு படத்துக்கு போக அஜித் எங்களுக்கு பிடிக்கலாம்னு சொல்ல மாட்டான். அஜித் படம் பிடிக்கும், இருந்தாலும் விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துக்கு போவோம், இந்த படத்துக்கு போவோம். அதான் மெயின். பாரிஸ்ல இருந்து மூணு லுக்கு வந்துச்சு விஜய் படத்துக்கு. எதுனால? விஜய் ரசிகர்கள். விஜய் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும். விஜய் ரசிகர் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைட் நல்லா இருக்கும். டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவார். காமெடி அதே மாதிரி நல்லா பண்ணுவாங்க. ஓ, விஜய் காமெடி நல்லா பண்ணுவாங்க. காமெடி நல்லா பண்ணுவார். அப்போ தலை படத்துக்கு போவோம். தலை படத்துக்கு போவோம். அதுக்காக ரொம்ப எல்லாத்தையுமே இது பண்ண மாட்டோம். ரெண்டு பேர்த்துலேயும் ரொம்ப பிடிச்சது விஜய். தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு லுக் விட்டாங்க. அந்த 4 லுக் எப்படி இருக்கு? இது வரைக்கும் நான் பார்க்கல. தளபதி ஃபேனு சொல்கிறீங்க, 4 லுக்குமே பார்க்காம தீபாவளி ஃபேமிலி அதுன்னு அப்படியே கொண்டாடிட்டான்.
எதுவுமே நாங்கள் கவனிக்கல, எதுவுமே பார்க்கல. இனிமேல்தான் நாங்கள் போய் யூடியூப் திறந்தாங்க. சரி, லுக்கே பார்க்கல. தளபதி ஃபேன் லுக் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் அப்படியே மல்லாக படுத்துட்டு ஒரு டாக்டர் பொண்ணு தான் இருந்துச்சு, அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். இவர் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு, லுக்கு நல்லா இருக்கு. ஆனால் துணியும் படம் இந்த வரைக்கும் எந்த லுக்குமே நான் பார்க்கல. ரெண்டு மணி அஜித்து முடிக்கும், விஜய் முடிங்க, விஜய் விஜய் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து தளபதி விஜய் இந்த பாட்டு பாட போகிறாங்க. அந்த சிங்கிங் எப்படி எதிர்பார்க்குறீங்க, தளபதி விஜய் வாய்ஸில் பாட்டு? அதாவது விஜய் படம் நிறைய பாட்டு பாடியிருக்காப்புல, விஜய் சிங்கிள் கிடையாது, இது வரைக்கும் எத்தனையோ பாட்டு பாடியிருக்காப்புல. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் நாங்கள் பாட்டு நாங்கள் பார்க்கல, அதே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் கேட்கல, கேட்டால் நல்லா பிடிக்கும். அவ்வளோதான், துணிவோட வாரிசு அவ்வளோதான், எங்கள் பொங்கல் அவ்வளோதான். இந்த படத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க, வாரிஸில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு என்ன எதிர்பார்க்க? எல்லாமே காமெடி, எல்லாமே விஜய்க்கு டான்ஸ் எல்லாமே இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஃபைட் சீனு ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்களா? அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தீபாவளிக்கு ஒரு லுக் விட்டாங்க பார்த்தீங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. அப்போ படம் மாசம் வந்துடும், மாசம் வரும். வாரிசு தான், பொங்கல் பொங்கல் வாரிசு தான். நம்ம தளபதி படத்துக்கு தான் எப்பயுமே வாரிசு, பொங்கலுக்கு வாரிசுக்காக வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதனால போயிருக்கோம்? எப்பயுமே தலையா சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் தளபதிய. வாரிசு படத்துல இருந்து மொத்தம் மூணு லுக் விட்டுருந்தாங்க, தீபாவளி ஸ்பெஷலா ஒரு நாலாவது லுக். நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. எங்களுக்கு வேலைக்கான டைம் சரியா இருந்துச்சு. நேத்து இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறோம், பாத்துக்கிறோம் இனிமேல. அப்ப தலைப்படத்துக்கு போக மாட்டீங்களா? ரெண்டு பேர் படத்துக்குமே போவோம். தளபதி ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் தளதான், தளபதி தான் கண்டிப்பா போவோம். மறுநாளே போவோம், இல்லாட்டி அன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் ஷோ இதுக்கு போயிட்டு செகண்ட் ஷோ அதுக்கு போவோம். அவர் எல்லா படத்துலயும் ஒரு ஒரு பாட்டு பாடிறாருல. ஆனா இருந்தாலும் அவர் பாடுனா தனி வியூஸ்ல இது தமிழ் மியூசிக் பண்றாரு, கண்டிப்பா நல்லா இருக்கும். புதுசா ஒரு மியூசிக் எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் அனிருத் அதிகமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இப்ப தமிழ் பண்றாரு. தெலுங்கு ஃபுல்லாவே சிரஞ்சீவி, பெரிய பெரிய ஆளுகள் ஃபுல்லா தமிழ் தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பா நல்லா இருக்கும். துணிவு போஸ்ட் பாத்தீங்களா? பார்த்து எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. அதே தான் துணிவு தான்.